டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது வழங்குகின்ற விழா, பொது நூலகத்துறையின் மின் நூலகம் துவக்கி வைத்தல் மற்றும் உங்கள் நூலகம் உள்ளங்கையில் என்னும் வேலைவாய்ப்பு இணையதளம் மற்றும் கைபேசி செயலினை துவக்கி வைக்கின்ற இந்த விழா மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய கண்ணப்பன் சார் சொன்னாங்க, பொது நூலக இயக்ககம் என்பது ஒரு மிகவும் பழமையான ஒன்று என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த பழமையில் புதுமையை புகுத்தும் விதமாக இது போன்ற ஒரு நல்ல ஒரு திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற பொது நூலக இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற, குறிப்பாக இந்த ஆப்லாம் உருவாகிறதுக்கு காரணம் நம்முடைய ஏசியலில் பணியாற்றுகின்றவர்களே என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே நமக்கு பெருமையாகவும் இருக்கின்றது. ஆக அந்த வகையிலே அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை உருவாக்குகின்ற பணியில் மிகவும் முக்கியமானவர்களாக இன்றைக்கு கருதப்படுபவர்கள் யார் என்று சொன்னால், இங்கே வருகை தந்திருக்கின்ற நூலகர்களாக இருக்கின்ற நீங்கள் அனைவரும் தான். ஒரு அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வரலாம், பள்ளி மாணவர்கள் என்று பல திட்டங்களை கொண்டு வரலாம், பல பாடங்களை கொண்டு வரலாம், புதுசு புதுசாக புதுமையை புகுத்தலாம் என்று சொன்னாலும், குறிப்பாக கிராமப்புறத்தை சார்ந்திருக்கின்ற அந்த நம்முடைய சமுதாய மக்கள், அந்த பகுதியில் வாழ்கின்றவர்கள் அனைவரும் அறிவு சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நூலகம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நன்கு அறிந்தவர்கள். ஆக அந்த வகையிலே ஒரு நல்ல ஒரு பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதல் என்னுடைய நன்றியை சொல்வது தான் முதல் கடமையாக இருக்கும் என்ற வழியில் அந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தார்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும், ஏன்னா அவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை, ஆக அந்தளவுக்கு அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக தொடர்ந்து நம்முடைய இந்திய நூலக தந்தை என்று சொல்லக்கூடிய ஐயா டாக்டர் பத்மஸ்ரீ எஸ் ஆர் அரங்கநாதன் அவருடைய பெயரில் இன்றைக்கு இந்த நூலகர்களுக்கெல்லாம் விருது வழங்குகின்ற அந்த விழா, அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நான் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகத்தான் நான் கருதுகின்றேன். அந்த அளவுக்கு நான் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும், ஏன் மே 7ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சராக நான் பொறுப்பேற்றேன் என்று சொன்னாலும், 8ஆம் தேதி முதல் பணியாக நான் வந்த இடம் எது என்று சொன்னால் இந்த ஏசிஎல், இந்த லைப்ரரி தான். இங்கே தான் முத முதல்ல நான் ஆய்வு பணியை நான் மேற்கொண்டேன். பள்ளிக்கல்வித்துறையில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் மாண்பு முதலமைச்சர் சொன்னாங்க, நேரடியாக நம்ம முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், அவருடைய கனவு ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசிஎல் தான். அது போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. 7ஆம் தேதி பொறுப்பேற்றுக்கொண்டோம். 8ஆம் தேதி நான் முதல் ஆய்வு பணியை மேற்கொண்ட இடம் இந்த இடம். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த விருதை வழங்குவேன் என்று சொல்லும்போது இன்னும் அது பெருமையாக இருக்கின்றது. எந்த மாவட்டத்தில் சென்றாலும் அங்கே இருக்கின்ற பள்ளியை பார்வையிடுகின்ற அதே வேளையில் அங்கே எங்கேயாச்சும் லைப்ரரி பக்கத்தில் இருக்கின்றதா, நம்முடைய மாவட்ட லைப்ரரி சரி, ஒரு கிளை நூலகமாக இருந்துச்சு, ஏதாச்சும் இருந்தாலும் நான் போய் உடனே பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் எனக்கு அதிகம் உண்டு. நாங்கள் இருக்கின்ற இப்போ உங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 33 பேருக்கு வழங்கப்படுகிறது. சில பேஸ்ட் ஆன் சில கண்டிஷன்ஸ் தான் வழங்குறாங்க. அது எந்த அளவுக்கு அந்த நூலகத்தை நீங்கள் பராமரிக்கிறீங்க, அங்கே இருக்கின்ற புத்தகத்தை எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க, இடங்கள் எப்படி வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் அங்கே இருக்கின்ற மெம்பர்ஷிப் எத்தனை பேர் சேர்த்துருக்கிறீங்க, நீங்கள் இன்னோவேட்டிவாக என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க, அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் பயன்பெறுகின்ற வகையில், வாசகர்கள் பயன்பெறுகின்ற என்று பார்த்து தான் உங்களுக்கு இந்த அவார்டு வழங்கப்படுகின்றது என்று சொன்னாலும், நேரடியாக போகும்போது சில இடங்களில் பார்த்திங்கன்னா கட்டடங்கள்லாம் ரொம்பவே டேமேஜாக இருக்கிறது. நிறைய இடங்களில் நிறைய சில நல்ல பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கின்றதுக்கு போனேன். கரூர் மாவட்டத்துக்கும் போயிருக்கேன், நான் சேலம் மாவட்டத்திலும் போயிருக்கேன். ஒரு சில இடங்கள் நல்ல கட்டிடங்கள் இருக்கின்றது, சில இடங்கள் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்கின்றது. நான் பொதுவாக அந்த தனியார் கல்லூரிகளுக்கு நேரடியாக நம்ம ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே ஏதாச்சும் லைப்ரரி இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பேன் நான். இப்போ அங்கே இருக்கின்ற லைப்ரரிக்கு புக்ஸ் அவங்க எப்படி அவங்க வந்து பதப்படுத்தி வைக்கிறாங்களோ அதுக்கு, அது வந்து ஏன்னா ஒரு புக்குக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அது கிட்டத்தட்ட எல்லா புத்தகத்தையும் இந்த அது பாதிக்கப்பட்டிருக்கின்ற வண்ணம், அது எப்படி அவங்க பாதுகாக்கும்போது சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்பு இருந்த டாக்டர்ஸ்கிட்ட உட்காந்து நான் பேசுகிறேன், நம்ம அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறோமா என்னன்னு கேட்டுட்டு. ஸோ என்னென்னா நம்மளுடைய புக்ஸ், நிறையா புக்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற புத்தகங்களையும் அது சீரழித்து விடக்கூடாது என்ற வகையில் கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அது ரொம்ப சீராகத்தான் அதை பாதுகாத்துக் கொள்வீர்கள். இன்றைக்கு அதே போன்ற சில ஆப்ஸ்லாம் கூட இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க, TN Employment.in ஐ திங்க், அது நான் பார்க்கலாத நான். ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு புதுசு புதுசாக போய் புத்தகத்துலேயே இல்லை பேப்பரையே பிரித்து பிரித்து படிச்சுக்கிட்டு
அது எங்கேயாச்சும் வேலை வாய்ப்பு இருக்குதா என்றெல்லாம் பார்க்காமல் ஒரே ஆப்பில் உங்கள் கையில் அந்த ஃபோனில் நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்க்குற அளவுக்கு நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் என்று சொல்லும்போது இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இன்றைக்கு நம்ம பொது நூலக இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்குது என்றும்போது நமக்கு பெருமையாகத்தான் இருக்கின்றது. அதே மாதிரி பல பழைய பழைய நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அதை வந்து ஸ்கேன் பண்ணி இன்றைக்கி வந்து பதிவேற்றம் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் இவங்க சொல்கிற கணக்கே பார்த்திங்கன்னா more than 19,654 புக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 27,00,000 பக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஓலைச்சுவடிகள் கணக்கு எடுத்தாலும் கிட்டத்தட்ட 265,000 மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம்னா எந்த அளவுக்கு நாம் மெனக்கெடுகிறோம் என்பதை இனி போக போக நம்முடைய நாட்டு மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அது எங்கேயுமே நிறையா வந்துருச்சு, இன்றைக்கி கிண்டில் வந்துருச்சு, நிறையா வெப்சைட்ஸ் வந்துருச்சு புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. நிறைய இடத்துல பே பண்ணால் தான் அதுக்கு உள்ளுக்கு நுழையிற மாதிரி இருக்குது, பட் நம்ம இதில் அப்படி கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் இது போய் சேர வேண்டும் என்கின்ற வகையிலே நீங்கள் ரொம்ப அழகாக இன்றைக்கு நம்முடைய லைப்ரரி டிபார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக இந்த ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து ஒவ்வொரு மாடல் இப்போ கூட வந்து உடுமலைப்பேட்டையில் வந்து ஒரு மாடல் லைப்ரரி ஒன்று நாங்கள் தொடங்கி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஐ திங்க் தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஒரு 3 மாடல் லைப்ரரிஸ் நம்ம கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரம், உடுமலைப்பேட்டை, அப்புறம் திருவள்ளூர்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற 3 இடத்துல வந்து மாடல் லைப்ரரிஸ் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் வருங்காலத்தில் அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றது. பல கோரிக்கைகள் நீங்கள் சங்கத்தை சார்ந்திருக்கவங்களாம் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்த கோரிக்கைனா நான் படிக்கலை. அதை படிச்சுட்டு அதில் எதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து எதையெல்லாம் உடனடியாக அதை சீர் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்முடைய அதிகாரிகள் மக்களோடு உட்கார்ந்து பேசி அதையெல்லாம் படிப்படியாக தீர்த்து வைக்கின்ற வேலையில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வோம். அதே போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நான் போகிற இடத்துலலாம் பார்க்கின்ற கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியில் எம்எல்ஏஸோ இல்லை எம்பிஸோ கலந்துக்கிட்டாங்கன்னா பள்ளிக்கூடங்களோட சேர்த்து அங்கே இருக்கின்ற லைப்ரரிஸுக்கும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பண்ணுங்கன்னு நான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். நான் அந்த வகையிலே தொடர்ந்து நாம் என்ன வருஷம் வருஷம் நம்ம வந்து இது போன்ற எஸ்ஆர் ரங்கநாதன் ஐயா அவர்களுடைய பேரில் நம் விருது வழங்கி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து உங்களை ஊக்கப்படுத்துகின்ற விதம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது. ஆக அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு சிறந்த சேவை ஆற்றி கொண்டிருக்கின்ற இந்த 33 பேர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக தனிப்பட்ட என்னுடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்ய நன்றி வணக்கம்.